ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து விஆர் மாலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ்லாம் வந்து சானிடைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நின்றுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு தண்ணி வச்சு லோட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து என்னென்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லைட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஆர் மால் வந்தாவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டோம். ஸோ அந்த இடத்துல தான் நாங்களும் நின்று இப்போ ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால வந்து சரியாகவே வந்து எடுக்க முடியல. ஸோ லைட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிட்டு உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா பெரிய பெல் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஷாப்பாக பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். மெயினாக நாங்கள் வந்து ரீசன் பார்த்திங்கன்னா கிட்ஸை வந்து நல்லா வந்து விளையாட வைக்கிறதுக்கு தான் வந்து மெயினாக வந்தது. ஸோ ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து கூட்டிகிட்டே வந்திருக்கேன் வெளியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கேம்ஸ்லாம் வந்து தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறதுனால நாங்கள் எஸ்கலேட்டரில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போயிட்டே இருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து எஸ்கலேட்டரில் நான் தான் ஏறுவேன் நான் தான் ஏறுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி சேட்டை பண்ணிவிட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கோம். பாருங்கள் இவன் பேர் வந்து நக்ஷீத், இப்போ ஹாய் சொல்லுவான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இவன் பேர் வந்து தர்ஷன். இவங்க ரெண்டு பேர் தான் என்னோடய கிட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோவில் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆனோடய வந்து ஃபஸ்ட்டு மேரிகோ ரவுண்ட் தான் இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஏறிட்டாங்க. ஸோ இதோட காஸ்ட்லாம் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 ருபீஸ் போட்டால் 1000 ருபீஸ்க்கு நம்ம விளையாடலாம், 1500 போட்டால் 2000க்கு அந்த மாதிரி வந்து விளையாடிக்கலாம். ஒரு கேமும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50-60 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா வந்து மேலேருந்து நிறைய பால் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த பால்லாம் என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணி அந்த ஹோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். இவங்க பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக ஒரு 44 பால்ஸ் கிட்டே வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீடியோவே எடுக்க முடியல, ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால வந்து நான் வந்து அப்படியே வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோஸ்ட்லாம் வந்து வரும் இந்த டிஸ்பிளேயில். ஸோ அது என்ன பண்ணணும்னா இந்த பால் வச்சு அப்படியே வந்து ஷூட் பண்ணுற மாதிரி கேம் இது. ஸோ இந்த கேமும் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும், கிட்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நக்ஷித் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன், அந்த கோஸ்ட்லாம் வந்து இது பண்ணியிருக்கான். ஜஸ்ட்டு நான் லைட்டாக வந்து அந்த இதுவும் மட்டும் ஷேக் பண்ணுறேன், அவன் தான் வந்து ஷூட் பண்ணி விளையாடுறான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேமோட ரேட் வந்து 50-60ன்றதுனால வந்து ஒரு கேமே நாங்கள் ஷேர் பண்ணி அப்படி தான் வந்து விளையாடிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பவுன்சிங் பின் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எங்களோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் இந்த கேம் வந்து. நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த கேம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவோம், இந்த கேம் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 5 ஃப்ரேம்ஸ் கிட்டே வரும். ஸோ ஒரு ஃப்ரேமுக்கும் வந்து நம்ம அடிக்கலைன்னா வந்து 2 பால்ஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கேமும் வந்து செம்மையாக இருந்தது, சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த கேமும் விளையாடிட்டு. ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ எடுக்கிறதுனால தான் வந்து மாஸ்க் போடாமல் வந்து எடுத்திருந்தேன். மற்றபடி நாங்கள் வந்து எப்போவுமே வந்து மாஸ்க்கும் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஹேண்ட்ஸ்லாம் வந்து சானிடைஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேமும் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து விளையாடுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் அந்த ஏரில். அது என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணி அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதில் வந்து போடணும். ஸோ நாங்கள் மூணு பேருமே பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த டிக்கெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக நாங்கள் வந்து ஒரு 80 டிக்கெட்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த கேமும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்தது. இது வின் லாட்ஸ் ஆஃப் டிக்கெட் இந்த கேமோட நேம் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு டிக்கெட்ஸ்லாம் வந்து வராது, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட அந்த கார்ட் ஸ்வைப் பண்ணும்போதே ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பேஸ்கெட் பால் தான் வந்து விளையாடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான பேஸ்கெட் பால் இது. ஸோ நம்ம ஒரு பாலாக வந்து உள்ளே போடும்போது அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எத்தனை பால்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து. ஸோ இதுவும் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க, செம்மையாக இருந்தது இந்த கேமும். ஸோ
இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 23 வந்து பேஸ்கெட்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஆனவுடனே வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சதுனால வந்து சோலா பூரி வித் சன்னா மசாலா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தான். இந்த கோக் எடுக்கிறதுக்காக தான் அங்கே சைட்லேருந்து சுற்றி வந்துட்டுருக்கான் இவன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் நாங்கள் கேம் விளையாடுறதுக்காக வந்துட்டோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் தான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக ஒரு 25 டிக்கெட் அந்த காயின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த காயின்ஸ் என்ன பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதை என்ன பண்ணால் அடிச்சுட்டே இருக்கணும். அந்த காயின்ஸில் கீழே விழும். கீழே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இத்தனை டிக்கெட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னை விளையாடவே விடலை ரெண்டு பேருமே. ஸோ இதுதான் வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளையாடிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க் கேம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைனோசர்ஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ட்ரிகர் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பைக் ரேஸ் வந்து நான் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கார்டு வந்து ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்மளோட என்னென்ன வந்து எப்படி எப்படி விளையாடணும் அப்படி எல்லாமே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரைடரோட ஃபோட்டோஸ் வந்து நம்மளை அப்படியே கேப்சர் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அதை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க எப்படி எப்படிலாம் பிரேக் போடணும் எப்படி. ஸோ இப்போ ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய P1ன்றது வந்து என்னோடய ஃபோட்டோ போட்டு வருது. இதுதான் என்னோடய பைக் வந்து. ஸோ அப்படியே ரேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்தளவுக்கு ஸ்டடியாக விளையாடவே முடியல. என்னால் நிறைய தடவை அப்படி அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஒரு சைடு அப்படியே வந்து போயிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கப்புறம் எப்படி அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னால் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஆட முடியுது. ஸோ ரேஸில் பார்த்தீங்கன்னா வந்து நான் தேர்ட் வந்திருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது இந்த பைக் ரைடும். ஸோ அவ்வளோதான் இந்த கேம்ஸ்லாம் விளையாடி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஈவினிங் 5:00 ஆனதுனால நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயர் டைமில் போனதுனால வந்து கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் வச்சு நிறைய டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து புதுசாக இருந்தது மாலில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ், அந்த அப்புறமா பெட் கவர், அப்புறமா வந்து கிட்ஸ்லாம் விளையாடுற மாதிரி டாய்ஸு, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் மாலில் பார்த்ததே கிடையாது. பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தது. நம்மளுக்கு வந்து ஒரு ஜிம் காசே பார்த்திங்கன்னா வந்து 400-500 அந்த மாதிரி கொஞ்சம் ஹையாக இருந்தது. ஸோ நான் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு சில டாய்ஸ் மட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன், உடன் டாய்ஸ் வந்து. ஸோ அது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் வச்சுருந்ததுனால. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு வந்து முடிஞ்சிடுச்சு. இதோடு நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Bye.